சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தம்மம்பட்டி பேரூர் ஆசியில் 18 வார்டு கவுன்சிலர்கள் உள்ளனர். திமுகவைச் சேர்ந்த நகர செயலாளர் வி வி ராஜா மற்றும் அவரது மனைவி கவிதா தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இருவரும் சேர்ந்து இவர்களை முடிவெடுத்து 3 வார்டுகளை தவிர 15 கவுன்சிலர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யாமலும், சாலை, தெருவிளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராமலும், முறையாக உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தாமலும் இருந்தனர். இதை கேட்டால் அடாவடியாக பேசி வாக்குகின்றனர். இதனை கண்டித்து பேரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் வாக்களித்த மக்களுக்கு எந்த ஒரு பணிகளும் செய்ய முடியவில்லை. அதனால் அவன் கண்டித்து வருகிற 7 தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக தம்மம்பட்டி காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு தம்மம்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் 15 பேர் மனு அளித்தனர். இதில் திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100 பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த ஓராண்டில் விளையாட்டு நலத்திட்டங்கள் மற்றும் இயல் இசை நாடகம், பட்டிமன்றம், சொற்பொழிவு, கிராமிய கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் வழிகாட்டுதலின்படி சீரும் சிறப்பாகவும் திருச்சி தெற்கு மாவட்டம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்டத்தைச் சார்ந்த கிழக்கு மாநகர பகுதியில் திருச்சி மாநகர கழக செயலாளர் மு மதிபாண்டன் ஏற்பாட்டில் மின்னொளியில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியினை கடந்த ஜூன் 26 தேதியன்று திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. போட்டியானது 27, 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இறுதிச் சுற்று 29 தேதி நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகு இறுதியராஜ், திருச்சி மாநகர கழக செயலாளர் மதிப்பாளன் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநிலத்திலேயே விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதில் திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் முதன்மை மாவட்டமாக விளங்குகிறது. சத்துணவு திட்டத்தில் வாழைப்பழம் சேர்த்து வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என வாழை விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தீபக் ஜேகப் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வாழைத்தாருடன் வந்த வாழை விவசாயிகள், மாவட்ட ஆட்சியர் உட்பட கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் விவசாயிகள் அனைவருக்கும் இயற்கை முறையில் பழக்க வைத்த பூவன் வாழைப்பழங்களை சாப்பிட வழங்கினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் வாழை மரங்கள் சேதமடைந்து மிகப்பெரிய அளவில் வாழ்வாதார இழப்பை சந்தித்து வருகிறோம். எனவே சத்துணவு திட்டத்தில் வாழைப்பழம் சேர்த்து வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என மனு அளித்த வாழை விவசாயிகள் ஒரு பூவன் பழம் 1 ரூபாய்க்கு வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினர். மாவட்டம் திருவையாறு பகுதியில் வந்து நாங்கள் 10,000 ஏக்கருக்கு மேலே வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. தொடர்ந்து வந்து இந்த பூவன் ரகம் வந்து பண்டிகை காலம் மற்றும் மூர்த்த காலத்தை தான் அந்த தார் வாழைதார் விற்கிது. ஒரு வாழைதாருக்கு வந்து நாங்கள் செலவு வந்து 200 ரூபாய்க்கு மேலே வாழைதாருக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் விற்கிறது பார்த்தா 150 ரூபா 200 ரூபாய்க்கு தான் வாழைதார் விற்கிது. இது வந்து வந்து அரசுக்கு வந்து பல முறை வந்து இந்த மாவட்ட ஆட்சியில் அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்கேன். இந்த வாழை பழங்கள் வந்து பூவன் பழத்தை வந்து சத்துணவில் சேருங்க, சத்துணவு குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி பல முறை கோரிக்கை வைட்டான். ஆனால் அரசு செவிசாய்க்கவில்லை. நான் அதனால தான் நேரடியாக அந்த வாழைத்தாரை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து இயற்கை முறை நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னாரு. இது அரசுக்கு வந்து பரிசீலனை பண்ணுறதுக்காக அனுப்பினர் சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாருங்க. பதியழகன், வாழை விவசாயி, திருவையாறு. அரசு மேகதாதுவில் ஆணை கட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து மேகதாதுவில் ஆணை கட்டுவோம் என கூறி வரும் கர்நாடக அரசை கண்டித்து காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் நடுவர் சார்பில் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு கர்நாடக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், மேகதாது பகுதி தமிழர்களுக்கு உரிய பகுதி என தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய
உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.